राम श्री राम जय राम जय जय 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 राम ओम श्री राम जय राम जय जय राम 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 राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम हम जय राम जय जय राम ओम எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் தனிப்பெரும் கருணையாலும் பப்பா சுவாமி ராமதாசர் மாதாஜி கிருஷ்ணாபாய் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் பூஜ்ய சுவாமி ஞானானந்தகிரி சுவாமி அவர்களுடைய அருளாசியினால் இன்றைய தினம் விண்ணவரும் மன்னவரும் இங்கே கூடியிருந்து பெரிய ஞான மேதைகளை நாம் கண்முன்னே நமக்கு எல்லாம் வல்ல நம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் நமக்கு தரிசனத்துக்கு தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் கோடி கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் சுவாமிஜி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்கள் 34 ஆண்டுகளாக வெளியே ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் இந்த காணிமடம் ஊருக்கு வந்து தன்னுடைய பாதத்தை பதித்து தன் திருக்கரத்தால் அடிக்கல் நாட்டினார்கள் யோகி ராம் சுரத்குமார் மந்திராலயத்திற்கு. இது யார் போட்ட திட்டம்? இறைவன் போட்ட திட்டம். இட் இஸ் அ மாஸ்டர் பிளான். அதைத்தான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அகிலத்தில் 8 நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திராலயத்திற்கு யார் அடிக்கல் நாட்டுவார்கள், யார் கும்பகலசம் செய்து கொடுப்பார்கள், யார் பொறுப்பினரோடு இருந்து இங்கே செய்வார்கள் என்று இப்பற்றி அந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுவாமிஜி அவர்கள் அடிக்கல் நாட்டிய உடனே ஓலையால் வேய்ந்த அந்த மந்திராலயம் கரையான் அரித்து படங்கள் கூட அரிக்கின்ற நிலையே நாங்கள் அழுதோம். அழுதவுடனே நீ ஏன் கலங்குகின்றாய், இதோ வருகின்றார் பூஜ்ய பப்பாவும் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாவின் மொத்த உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பரம பூஜ்ய சுவாமிஜி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்கள் திருவடி எடுத்து வைத்தார்கள் இந்த கிராமத்திற்கு. அந்த திருவடி பட்டவுடன் இந்த கிராமமே மாறிவிட்டது. இன்று யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்ற நாமமும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் என்ற இந்த தாரக மந்திரங்களையும் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சின்ன குழந்தைகள் 3 வயது 4 வயது 5 வயது குழந்தைகள் கூட சுவாமி முன்னால் பாடும்போது ஆனந்த பிரவசம் அடைந்தார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் வளர்வதை பார்த்து மற்ற கிராமங்கள் முன்னேறும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல இந்த பக்தியாகிய விதையை சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று உலகமே வியக்கும் வண்ணம்
பகவானுடைய மந்திராலயம் இன்று மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. அதேபோல இந்த மந்திராலயத்திற்கு கும்பகலசம் செய்து கொடுத்ததும் காஞ்சன்காடு தான், ஆனந்த ஆசிரமம் தான். சுவாமிஜி யோகி ராம்சுரத்குமார், பகவான் யோகி ராம்சுரத்குமார் அவர்கள் பூஜ்ய சுவாமிஜியிடம் மந்திர தீட்சை பெற்றவர்கள். அந்த மந்திர தீட்சை மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூ என்று மற்ற அன்பர்களை சொல்லும்போது சுவாமி முதல் மரியாதை கொடுப்பது சுவாமி ராமதாசருக்குத்தான். எனவே அந்த ஆசிரமத்திலே இருந்து இங்கே அடியும் முடியுமாக அடிக்கல் நாட்டினார்கள். முடி மேலே வைக்கின்ற கும்பகலசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமெல்லாம் கோடி கோடி புண்ணியம் செய்தவர்கள். எனவே பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே, வாழிய வாழியவே சச்சிதானந்த சுவாமி, சச்சிதானந்த சுவாமி நீ வீர் வாழிய வாழியவே, நீ வாழிய வாழியவே. அடுத்தபடியாக